விரைவு செய்திகள். பொங்கல் பண்டிகையொட்டி தமிழ்நாடு முழுவதும் இயக்கப்பட்ட சிறப்பு பேருந்துகள் மூலம் சுமார் 7 கோடி பயணிகள் பயணம் செய்ததாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். பொங்கல் சிறப்பு பேருந்து குறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதன் மூலம் அரசுக்கு 138 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு கூடுதலாக 1,07,00,000 பயணிகள் பயணம் செய்ததாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். தேசிய நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் கீழ் 5,88,00,000 ரூபாய் நகர்நல வாழ்வு மையம் மற்றும் பொது சுகாதார ஆய்வகம் அமைக்கும் பணியினை மாநில நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்தார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் 20 நகர்ப்புற சுகாதார நலவாழ்வு மையமும் 2 மாநகர பொது சுகாதார ஆய்வகமும் அமைக்கப்பட உள்ளன. மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் உண்ணி தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜையில் அமைச்சருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி, சட்டமன்ற உறுப்பினர் திருமகன் ஈவேரா மற்றும் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் படகு அணையும் தளத்தை ஆழப்படுத்தும் பணி தொடங்கியுள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாநில மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் துறைமுகத்தை ஆழ்படுத்தும் பணியை தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் வாணியக்குடி, திருநெல்வேலி மாவட்டம் உவரி, ராமேஸ்வரம், பழவேற்காடு ஆகிய பகுதிகளில் புதிதாக மீன்பிடி துறைமுகங்கள் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். சென்னை தாம்பரம் அருகே முடிச்சூரில் பிஜேபி சார்பில் மாவட்ட தலைவர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்ட பிஜேபி தலைவர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மாநில பொதுச் செயலாளர் கரு நாகராஜன், தஞ்சை மாணவி லாவண்யா தற்கொலை வழக்கில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் உண்மையை கண்டறிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று அதிகாலை பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாயினர். காலை 9 மணி வரை பனிமூட்டம் நீடித்ததால் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி பயணம் செய்தனர். பனிமூட்டம் காரணமாக விபத்து நிகழாமல் தவிர்க்க முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி மெதுவாக செல்லுமாறு வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் அறிவுறுத்தினர்.